எத்தனை விழிப்புணர்வுகள், எத்தனை கடுமையான சட்டங்கள், எத்தனை குற்ற வழக்குகள், எத்தனை தற்கொலைகள் நிகழ்ந்தாலும் வரதட்சணை கொடுமை என்பது அவ்வப்போது அரங்கேறி வருகின்றது. இதனால் மனமுடைந்து மணப்பெண் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகின்றது. இதில் கொடுமை என்னவென்றால், இந்த சம்பவத்தில் நன்கு படித்து சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் ஈடுபடுவதுதான். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவில் முதுகலை பட்ட படிப்பு படித்து வந்துள்ளார் 26 வயதான டாக்டர் ஷஹானா. இவரும் டாக்டர் இஏ ருவைஸும் காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இருவர் வீட்டிலும் இந்த விஷயம் தெரிந்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து வந்துள்ளனர். இளம்பெண் மருத்துவர் ஷஹானா தனது தாயார் மற்றும் தனது 2 உடன்பிறப்புகளோடு வாழ்ந்து வந்துள்ளார். தந்தை வெளிநாட்டில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்துவிட்டார். டாக்டர் இஏ ருவைஸ் வீட்டார் ஷஹானா வீட்டாரிடம் 150 சவரன், தங்க நகை, 15 ஏக்கர் நிலம், ஒரு BMW கார் ஆகியவற்றை வரதட்சணையாக தர வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இதனை கொடுக்க இயலாது என பெண் வீட்டார் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின. அதனை அடுத்து இந்த திருமணம் நடைபெறாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த பெண் மருத்துவர் ஷஹானா தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது சடலத்தை மீட்கையில் அங்கு ஒரு கடிதத்தில் அனைவருக்கும் பணம் மட்டுமே தேவை என்று எழுதப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து கேரள காவல்துறையினர் டாக்டர் இஏ ருவைஸ் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் மற்றும் வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். வரதட்சணையால் தற்கொலை செய்து கொண்ட டாக்டர் ஷஹானாவின் மரணம் குறித்த விசாரணையை தீவிரப்படுத்த அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார்.